பண்ருட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பழங்குடியிருளர் பாதுகாப்பு சங்கத்தினர் நூற்றுக்கு மேற்பட்டோர் மனைப்பட்டா வழங்க கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் வசித்து வரும் பழங்குடியிருளர் மக்களுக்கு சாதி சான்றிதழ் மற்றும் மனைப்பட்டா வழங்க தமிழக அரசை வலியுறுத்தி பண்ருட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பழங்குடியிருளர் பாதுகாப்பு சங்கத்தினர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்க மாவட்ட துணைத் தலைவர் ஆதிமூலம் தலைமையில் நடைபெற்ற இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணி மற்றும் பண்ருட்டி பகுதியைச் சேர்ந்த பழங்குடி இருளர் மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது விரைந்து உரிய நடவடிக்கை எடுத்து மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்றும் மறுக்கும் பட்சத்தில் கோட்டையை நோக்கி போராட்டம் நடைபெறும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதில் பிசிக கம்யூனிஸ்ட் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் பொதுநல அமைப்பினர் பலரும் கலந்து கொண்டனர்.